Hi friends, welcome to Tamil Home Channel. நம்ம இப்ப பார்க்க போற வீடு பன்னிமடைங்கற ஏரியால அமைஞ்சிருக்கு. தெற்க பார்த்த 2.5 செண்ட் லேண்ட்ல தெற்க பார்த்த 2500 ஸ்கொயர் ஃபீட்க்கு பில்டிங் கட்டி இருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 10 அடி பெரிய கேட் கொடுத்திருக்காங்க. பால்கனி வியூ சூப்பரா இருக்குங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். லேண்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 22x55. போர்ட்டிகோ 21x15 அளவில் கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ரயில் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்குது. மெயின் டோரோட டிசைன் சூப்பராக இருக்குங்க. நல்லா பெரிய பார்க்கிங்காக கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூமும் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அவுட்ரு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x5 அளவில் கொடுத்துருக்காங்க. ஹால் 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் செமையாக பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே ஒரே டிசைன் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. 90% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மெயின் விண்டோவை மட்டும் மரத்தில் கொடுத்துருக்காங்க. மற்ற விண்டோ எல்லாமே யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. ஃபார் சீலிங் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கபோர்ட் ஒர்க் தாங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் தான். பார்த்தீங்கன்னா 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் சைஸும் 10x8 அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க்கெல்லாம் ரொம்பவுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் எல் ஷேப்பில் நல்லா பெரிய டேபிள் டாப்பாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால்க்கு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பெட்ரூம் டோர் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஷோகேஸ்க்காக ஒரு கபோர்ட் ஒர்க்கும் டைனிங்கில் ஷோகேஸ்க்காக ஒரு கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. விண்டோஸ் எல்லாமே பெரிய பெரிய விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கபோர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8x4 அளவில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒர்க் எல்லாமே கிராண்டாக பண்ணியிருக்காங்க. வாட்டர் சம்ப் 5000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ரெண்டெண்ணா கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஒயரிங் பிளம்பிங் ஐட்டம் எல்லாமே பிராண்டடாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏறுற இடத்துல கிரில் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா 8x11 அளவில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் ஒர்க்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11x16 அளவில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் செமையாக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிவி கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்குள்ளே
பால்கனிக்கு போறதுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x8 அளவு கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமில் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பன்னிமடை ஏரியாவில் கிராண்டான வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீட்டை வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 5x7 அளவு கொடுத்துருக்காங்க. பால்கனியில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பால்கனி வியூ சூப்பராக இருக்குது. ரெண்டு பால்கனி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாக் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் இருக்கிறதே தெரியலிங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5x8 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமுக்கும் ஒவ்வொரு டைல் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் சூப்பராக இருக்குங்க. சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் ஒர்க் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இன்னும் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் பால்கனி. செகண்ட் பால்கனி சைஸ் பார்த்தீங்கன்னா 18x10 அளவு கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, அது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க. பால்கனி வியூ சூப்பராக இருக்குங்க. பால்கனியில் நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க, லைட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிற ஸ்டேர்க்கே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க, 5x8 அளவில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.